திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இன்று 4/3/2021 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், டி ரவிக்குமார் எம்பி, பொருளாளர் முகமது யூசுப், திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, முதன்மை செயலாளர் கே என் நேரு எம்எல்ஏ, துணை பொதுச் செயலாளர்கள் இ பெரியசாமி எம்எல்ஏ, கா பொன்முடி எம்எல்ஏ, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி எம்பி, உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் ஏவா வேலு எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர். இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். தமிழகத்தை சூழ்ந்திருக்கும் சனாதன பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களமாக இந்த தேர்தல் களம் அமையவிருக்கிறது. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும் குறிவைத்து பாரதிய ஜனதா மற்றும் சங்பரிவார் அமைப்புகள் பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்களால் இங்கே காலூன்ற முடியாத நிலை, வேரூன்ற முடியாத நிலை பல பத்தாண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கோலோச்சிய பல மாநிலங்களில் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா வேற முடியாது என்ற நிலையில் இருந்த வடகிழக்கு மாகாணங்களில் பல்வேறு சூது சூழ்ச்சிகளை செய்து சதி திட்டங்களை அரங்கேற்றி ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திய பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் எதையும் செய்ய இயலவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அவர்களால், கர்நாடகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த அவர்களால், மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த அவர்களால் தமிழ்நாட்டிலே அவர்களின் கனவு பலிக்கவில்லை, அவர்களின் முயற்சி எதுவும் வெற்றி பெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இல்லாத இந்த சூழலில், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இந்த சூழலில், சமூக நீதி மண்ணாக விளங்குகிற தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும். திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் இல்லாது ஒழித்துவிட வேண்டும். சாதிவெறி மதவெறி சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கான அனைத்து பகீரத முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாண்டிச்சேரியிலே